ஹே ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான, பல பேருக்கும் இது பயன் தரக்கூடிய ஒரு சிறப்பான மந்திரம்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம வந்து முயற்சி பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு சில நேரங்களில் அந்த முயற்சிகளுக்கு பலன் இல்லாமல் போயிடுது. ஆனால் உண்டு, அந்த நேரத்துக்கு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்திடுது. அதனால் மன சோர்வு வந்து அடுத்த வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக போகிறோம், ஒரு செயலை செய்கிறதுக்கு போகிறோன்னா அங்கே அந்த வேலை முடியாமல் போயிடுது. நம்மளை எதிர்கொள்கிறவர், அந்த விஷயத்துக்காக யாரை பார்க்க போகிறோமோ அவர் வந்து நமக்கு எதிர்ப்பாக சொல்லிடுவார், எதிர்ப்பாக செஞ்சிடுவார். இதனால் பல நேரங்களில் மன கஷ்டம், நம்ம எங்கே போனாலும் இன்னும் சொல்ல போனால் லோக்கலில் சொன்னால் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்மக்கிட்ட ஒரு வசீகரத்தன்மை இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு வசீகரத்தன்மை இருந்தால் மற்றவர்கள் எப்பேற்பட்ட மூர்கராக இருந்தாலும் இல்லை கோபக்காரராக இருந்தால் கூட நம்மக்கிட்ட சாந்தமாக தான் நடந்துப்பாங்க. அதனால் பல விஷயங்கள் நமக்கு நடந்து முடியும். ஏன்னு கேட்டால் நம்ம அடுத்தவங்களை சார்ந்து தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னா அடுத்தவர்களை சார்ந்த விஷயங்கள் மூலியமாக தான் நமக்கு நடந்து முடியும். எதுவுமே தன்னிச்சையாக நடந்துடாது. அதனால் அடுத்தவர்கள் நமக்கு வசியப்பட்டு இருந்தால் சுலபத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கலாம். அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு மந்திரம்தான். நம்ம எப்போதுமே மந்திரங்களை எளிய முறையில் செய்கிறதுக்கு தான் சொல்கிறது. மற்றவர்கள் மாதிரி அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு மெனக்கெட்ட வேலையை செய்ய முடியாது. ஏன்னா இந்த அவசர உலகத்தில் நாம் வந்து ஏற்கனவே இருக்கிற வேலையை செய்ய முடியாமல் தான் நம்ம இந்த மாதிரி ஏதாவது செய்யலாமான்னு நம்ம யோசிக்கும் போது இதுலேயும் நீண்ட நேரத்தையும் பொருட்செலவையும் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, பல பேருக்கு இது மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் செய்யணுன்ற ஆர்வமும் போயிடும். அதனால் நான் எப்போதுமே ரொம்ப எளிமையான மந்திரங்களை செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி கொஞ்சம் டைம் மட்டும் ஒதுக்கினா போதும், இதை நம்ம எப்போதுமே செஞ்சுக்கலாம். நமக்கு எல்லா மந்திரங்களுமே மனதின் அடிப்படையில் நடக்கிறது தான். முதல்ல நல்லா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது மந்திரம் அப்படின்னாலே மனதின் திறம், மனதோட திடத்தன்மை தான். மனம் எந்தளவுக்கு திடத்தன்மையாக ஒரு விஷயத்தை நம்புதோ அது செயல் வடிவமாகும். ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாமே சயின்ஸ் தான். நாம் அந்த மனநிலையில், ஒரு குழப்பமான மனநிலையில் இதெல்லாம் விட்டுடுவோம், நடக்கலை அப்படின்ற வருத்தப்படுவோம். அதை மாற்றுறதுக்கு தான் இந்த மந்திரங்கள்லாம். அதனால் மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியுமா அப்படின்னா பறிக்க முடியும். இந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள்னால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்பி அதை வந்து வார்த்தைகள் மூலமாக எண்ணங்களை குவிப்பதனால் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான் டெக்னிக். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம், சிம்பிளான இந்த மந்திரத்தை. இது ஒரு வசிய மந்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த வசிய மந்திரம் மோகினியை சார்ந்த மந்திரம். மோகினினா ஒன்றும் கிடையாதுங்க, எல்லோரும் நினைக்கிற மாதிரி பேய் பிசாசு இல்லை, அது ஒரு தேவதை. இந்த தேவதை யார்னா விஷ்ணுவோட அம்சம், அதாவது விஷ்ணுவே மோகினியோட அவதாரத்தை தான் எடுத்திருந்தார். அதனால் இந்த மோகினிக்கு அந்த விஷ்ணு சார்ந்த மந்திரத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த சிம்பிளான இந்த மந்திரத்தை ஒரு நாள் நீங்கள் வந்து 1008 உரு சொல்லிட்டதுக்கப்புறம் நீங்கள் தினமும் 21 முறை மட்டுமே சொன்னாவே போதுமானது. நீங்கள் 1008 முறை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சொல்கிறது நீங்கள் சிரத்தையோட, பக்தியின் சிரத்தையோட, ஒரு மனதோட நீங்கள் கவனமாக வச்சு அந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு நாள்லேயே சித்தி ஆகிடும். இல்லைன்னா அதுக்கு நாள் கணக்கு எடுத்துக்கும், டியூரேஷன் அதிகமாகிடும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ நம்ம அந்த மந்திரத்தை எப்படி சொல்லலாம், எப்போ சொல்லலாம், அதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள். பொதுவாகவே இந்த வசிய காரியங்கள் செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு. அதுவும் நீங்கள் சிவப்பு நிறமான நிறத்தில் வந்து உடை அணிஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே சிறப்பு. பொதுவாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் எப்போதுமே எந்த மந்திரம் சொன்னாலும் இதுக்கு மட்டும்தான் இல்லை, இந்த காலையில் நம்ம 4 to 6 பிரம்ம முகூர்த்தமே சிறப்பானது. பொதுவாகவே எந்த காரியம் தொடங்குறதுனாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் விளங்கும். அதனால் காலைல 4:30 மணிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையிலையோ, உங்கள் வீட்டில் சுத்தமான ஒரு இடத்துலையோ
பூஜை அறை இருந்தால் படங்களுக்கெல்லாம் மல்லிகைப்பூ போட்டுருங்க, துளசி பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அகல் விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வடக்கு பக்கமாக கீழே ஒரு விரிப்பு போட்டு உக்காந்துக்கோங்க, இல்லை மணப்பலைகளை உட்காந்துக்கோங்க. வடக்கு முகமாக சாமி படம் எப்போதும் கிழக்கு முகமாக தான் இருக்கும், அதனால் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு தாம்பால தட்டில் விபூதி, அதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள், நம்ம பன்னீர் கலந்துக்கலாம், பன்னீர் கொஞ்சம் கலந்து அந்த விபூதியை வச்சுக்கோங்க. அந்த விபூதியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, துளசி இலை பறிச்சுன்னு வந்திருப்பீங்க, அது கொஞ்சம் காம்போடு கிள்ளிட்டு வந்தீங்கன்னா அந்த காம்பு மூலமாக, துளசி காம்பில் நீங்கள் சொல்கிற மந்திரத்தை அந்த தாம்பால தட்டில் பரப்பி வச்சுருக்கிற விபூதி மேலே எழுதுனா போதும். எழுதிட்டு அந்த மந்திரத்தையே 1008 முறை உரு சொல்லணும், அதாவது 1008 முறை ஜபம் பண்ணணும். அதை வந்து உச்சாரணம் பண்ணணும் ஒரு மனதாக. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் நினச்சிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து மோகனம் பண்ணுவது, வசியம் பண்ணுவது, அதனால் நீங்கள் வந்து விஷ்ணுவை நினச்சிக்கலாம், தப்பு கிடையாது. எந்த தெய்வத்தை நினச்சாலும் அந்த தெய்வ ரூபமாகவே உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் நடந்து முடியும், அவ்வளோதான். இது வந்து எப்படி நடக்குன்னா, தோற்றம் வராது, எதிர்க்க உங்களுக்கு செயல் வடிவத்தில் எல்லாமே நடந்துடும், அவ்வளோதான். அதனால் இது வந்து மோகன விஷயன்றதுனால விஷ்ணுவை மையமாக வச்சு செய்யலாம், மோகினியை நினச்சிக்கலாம். நீங்கள் அதன் காரணமாக தான் மோகினியை நினச்சிக்க சொல்கிறது. மோகினா கொஞ்சம் சீக்கிரமாக இந்த விஷயங்கள் நடந்து முடியும். அதனால் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை அந்த விபூதி பரப்பின அந்த தாம்பால தட்டில் விபூதியை பரப்பி அதில் வந்து இந்த துளசி காம்பால் அழகாக அந்த மந்திரத்தை எழுதிட்டு உச்சாரணம் பண்ணுங்கள். பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த விபூதியை ஒரு நீங்கள் எப்போதும் ஒரு பவுல் மாதிரி வச்சு அதில் தான் அந்த விபூதி எடுத்து தினமும் நீங்கள் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க, மூடி வச்சுக்கோங்க. அது வந்து விபூதி வைக்கிற வீட்டில் சில குடுவைகள் டப்பாக்கள்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் தனியாக அதை வச்சுக்கோங்க. தினமும் காலையில் உங்களால் முடிந்தால் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம், இல்லை 11 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நினச்சிக்கிட்டு இதை சொல்லணும். சொல்லிட்டு நீங்கள் இந்த உச்சாரணம் பண்ணி வச்சுருக்கிற அந்த விபூதியை தினமும் எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். வெளியில் போகும்போது வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக முடியும். நீங்கள் யாரை எதிர்நோக்கி போகிறீங்களோ அவர்கள் உங்களுக்கு அன்பாக பழகுவாங்க, வசியமாவாங்க. வசியம்ன்றது ஒன்றும் கிடையாது, நமக்கு ஏற்றாற் போல் அவங்க பேசுவாங்க, நமக்கு எதிர்மறையான வார்த்தைகள் அவங்கள்ட்ட இருந்து வராது. இதுதான் விஷயம். இப்போ அந்த மந்திரத்தை சொல்கிறேன், அதை தான் நீங்கள் அதில் எழுதணும். ஓம் நமோ பகவதே சர்வலோக மோகய மோகய சுவாக. திருப்பி சொல்கிறேன், ஓம் நமோ பகவதே சர்வலோக மோகய மோகய சுவாக. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மந்திரம். இதையே நீங்கள் வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அனைத்தும் உங்களுக்கு வசியமாகும். தனியாக பிரித்து சொல்ல தேவையில்ல, அனைத்தும் வசியமாகும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து உடனடியாக சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.